வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஆரலி அத்தியாயம் 17. முதல் வருடம் மதிக்கு முடிந்து அவளுக்கு விடுமுறை விட்டு இருக்க வியனை விடுமுறை போட சொல்லி அடம்பிடித்து கொண்டிருந்தாள். வேலை இருக்குமா எனக்கு? நீ தனியாக இருப்பேன்னு சொல்லி தான் முகில பிஸ்னஸ் பேச வெளியூர் அனுப்பிட்டு நான் இங்கே இருக்கேன். அப்பாவை வேலை பார்க்க சொல்ல முடியுமா? நாங்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது. புரிஞ்சுக்கடி லட்டு, வியன் மனைவி முன் நின்று கெஞ்ச. புரியுது, கிளம்புங்க. வேலை முடிஞ்சதும் என்கிட்ட வந்துடணும், சரியா? மதி முகத்தை தூக்கி வைத்து கொண்டே சொல்ல, என் லட்டுக்கு என் மேலே கோவமா? இல்லை, லீவ் போட்டு என் கூட இருப்பீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு புரியுதுப்பா. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, ராத்திரி வந்து என் அம்முக்குட்டியை மடியில் வச்சு கொஞ்சுறேன். வியன் முகம் காட்டிய குறும்பில் நாணம் கொண்டு மதி சிரிக்க வியன் கிளம்பினான். அவன் கிளம்பி அரை மணி நேரம் இருக்க காலிங் பெல் அடிக்க பார்வதி தான் வந்திருக்கிறார் என நினைத்து மதி கதவை திறக்க வாசலில் கோகிலா நின்றிருந்தார். அவருடன் ஜானுவும் உடன் வந்திருக்க மதி இன்முகத்தோடு இருவரையும் வரவேற்க வீட்டின் உள்ளே வந்த கோகிலா முகத்தில் எந்த உணர்வுகளும் இல்லை. ஆனால் ஜானு கண்ணில் ஆராய்ச்சி. வீட்டை மொத்தமாக பார்த்துவிட்டு, எத்தனை சொகுசா இவ்வளோ வியன் வச்சிருக்கான் பாருங்க சித்தி. கொடுத்து வச்சவ ஒரு குறையும் இல்லாமல் இருக்கா. என் பையன் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை ஜானு. அவன் வீடு இந்த அளவுக்கு கூட வசதி இல்லாமல் இருந்தால் தான் தப்பு. என்ன குடிக்கிறீங்க அண்ணி? அத்தை உங்களுக்கு என்ன கொண்டு வரட்டும்? குடிக்க தான் குடிப்பியா? சாப்பிட எதுவும் இல்லையா? மதி கேட்ட கேள்விக்கு கோகிலாவின் பதில் மதியை கண்விரிய செய்தது. 5 நிமிஷம் அத்தை சொல்லிவிட்டு அவசரமாக அடுப்படிக்குள் நுழைந்திருந்தாள். 10 நிமிடம் கழித்து வந்தவள் முதலில் 2 துண்டு சாக்லேட் கேக் வைத்து ஆந்திரா புனுகுலு, அதுக்கு தொட்டுக்கொள்ள தேங்காய் சட்டினி, அதனுடன் காஃபி என்று பரிமாற ஜானுவின் கண்கள் விரிந்தது. என்ன இது? கோகிலா கேட்க, புனுகுலு அத்தை, இதோட பேர். இட்லி மாவில் செய்திடலாம். சாப்பிடன்னு நீங்கள் கேட்டதும் உடனே செய்தேன். கேக் செய்தது நேற்று ராத்திரி. அப்போ எங்களுக்கு சோறு போட மாட்டியா? வெறும் பலகாரமும் காஃபியும் கொடுத்து அனுப்ப போறியா? அத்தை இங்கே இருப்பீங்களா? இதோ சமைக்க ஆரம்பிக்கிறேன், நீங்கள் டிவி பார்த்துட்ருங்க. என்ன அத்தை செய்யட்டும், சைவமா இல்லை அசைவமா? அன்னைக்கு செய்த சிக்கன் மின்ட்லோ செய், அது போக மீதும் உன் இஷ்டம் போல செய். மதிக்கு கோகிலாவின் பேச்சை நம்ப முடியவில்லை. தன் மாமியார் மனம் மாறிவிட்டார் என்று தோன்ற அவளுக்கு அத்தனை மகிழ்வு. வியனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி மதியம் உணவு உன்ன வர சொல்லிவிட்டு கடைக்கு சென்றவள் திரும்பி வரும்போது கை நிறைய அள்ளி கொண்டு வந்தாள். ஜானு சமையல் கட்டில் நின்று வேடிக்கை பார்க்க மதியின் கவனம் எல்லாம் சமையலில்தான் இருந்தது. சிக்கன் மின்ட்லோ செய்தவள் நெய் சாதம் செய்து மீன் வறுத்து வெறும் சாதம் ரசம் ஆப்பிள் பாயசம் வைத்து சமையல் முடிக்கவும் வியன் வந்திருந்தான். வியனின் மகிழ்ச்சி சொல்ல அளவே இல்லை. சாப்பிட ஜானுவும் எடுத்து வைக்க மதி பரிமாறினாள். கோகிலா மகனோடு அமர்ந்து சாப்பிட மதி பரிமாறுவதில் கொடுத்த கவனத்தை பார்த்து மிச்சிக்கொண்டார். மூவருக்கும் இலையில் என்ன உள்ளது இல்லை என்று சரியாக பார்த்து பார்த்து பரிமாறினாள். ஜானு முதல் முறை அவளின் சமையல் சுவைப்பதால் வாய் திறக்கவில்லை. அனைவரும் உண்டதும் பாயசம் தந்தவள் அவர்கள் அருகில் நிற்க, சும்மா சொல்லக்கூடாது வியா, கெட்டிக்காரி தான் உன் பொண்டாட்டி, சமையல் அற்புதம். ஜானு வாய்விட்டு பாராட்ட, நீயும் சாப்பிடு மதி, நேரமாச்சு. நாங்கள் தான் சாப்பிட்டோமே, போதும் உன் கவனிப்பு, போய் சாப்பிடு. வியா போய் உன் பொண்டாட்டிக்கு பரிமாறு, நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், இங்கே தான் இருப்பேன், பொறுமையாக சாப்பிட்டு வா. மதி சாப்பிட அமர வியன் முகத்தில் தவிப்பு. சாப்பாடு எப்படி இருந்தது மாமா, எல்லாம் ஓகே தானே? மதி வியனிடம் தவிப்பாக கேட்க, அன்னபூர்ணிடி நீ, செம அமர்க்களமாக இருந்தது. இன்னைக்கு சரியான சாப்பாடு, கொஞ்ச நேரம் தூங்கினாதான் எனக்கு திவ்யமாக இருக்கும். அத்தை என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல, உங்களை போல எனக்கும் டென்ஷன். சாப்பிடு அம்முக்குட்டி, சீக்கிரம் போய் கேட்போம். மதி சாப்பிட்டு முடிக்க இருவரும் கோகிலா முன் போய் நின்றனர். முகிலனுக்கு வர வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க போகலாம்னு இருக்கேன், நீயும் என் மருமகளும் வரணும். முகிலன் அதுக்குள்ளே ஊர்லேருந்து வந்துடுவான். அப்புறம் மதி, உன்னை நான் நிறைய காயப்படுத்தியிருக்கேன். காரணம் என் பையன் மேலே இருந்த பாசம். அவன் மேலே இருந்த பாசத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நடந்துக்கிட்டேன்னா. அவன் முதல் குழந்தை, அவன் மேலே எனக்கு நிறைய பாசம். நான் இல்லாமல் நடந்த கல்யாணம், அதுவும் உன்னை பார்த்ததும்
உங்கள் வீட்டில் உன் பொறுப்பை வியன் கையில் கொடுத்தது இப்படி எதுவும் அப்போ எனக்கு சரியாகவே தோணலை. நீயும் தாலி அறுத்து கொடுத்துருவேன்னு சொன்னது எனக்கு பெரிய அளவில் ஏமாற்றும். என் பையனுக்கு எந்த குறையும் இல்லையே. நீ பிடிக்கலை, வாழ மாட்டேன்னு சொன்னது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலை. இப்போது என் தப்பு புரிஞ்சுது. எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ நம்ம வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்துருங்க. அப்புறம் என்னை மன்னிச்சிடுங்க ரெண்டு பேரும். கோகிலா கண்கள் திரையிட பேசி முடிக்க, அம்மா மன்னிப்பெல்லாம் பெரிய வார்த்தை, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம். வியன் பாக்கு கொடுத்தான். என்னையும் மன்னிச்சிடுங்க அத்தை, எனக்கு இன்னும் 2 மாதம் டைம் வேணும். 2 மாதத்துக்கு அப்புறம் நிரந்தரமாக அங்கே வந்துடுவோம். நீங்கள் மன்னிப்பு கேட்டு எங்களை தர்ம சங்கடமான நிலையில் நிற்க வச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் இவருக்கு அம்மா இல்லையா, உங்கள் பெருந்தன்மை தானே அவருக்கு. அதனால் எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்படி ஒரு அருமையான மகனோட வாழ்க்கை கேள்விக்குறியானா, தாயா நானும் உங்களை போல தான் நடந்திருப்பேன் அத்தை. நீங்கள் எனக்கு தந்திருக்கிறது உங்கள் மகனை இல்லை, என் வாழ்க்கைய. அவருக்கான உங்கள் கோபத்தில் நியாயம் இருக்குது. நான் என் அம்மா கூட இருந்ததில்லை. இவர் உங்களை பற்றி சொல்லும்போதெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு ஏங்கி இருக்கேன். இனிமேல் அந்த ஏக்கமும் எனக்கு இல்லை. இவ்வளோ அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அத்தை. நீயும் அருமையான மருமக தான் மதி. ஆமாம், எதுக்கு 2 மாதம்? என் தன்மானமும் என் புகுந்த வீட்டு மானமும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கான ஏற்பாடு செய்துட்டு வரேன் அத்தை. கோகிலா மதி தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்ய ஜானு அமைதியாக அனைத்தும் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். பாயசம் பேக் செய்து யாழிக்கு கொடுத்தவள் விடை பெற்று கொண்ட கோகிலாவையும் ஜானுவையும் வழி அனுப்பி வைத்தாள். அவர்கள் தலைமறையவும் வியன் அவனின் மனைவியை கட்டி அணைத்து கொண்டான். இவளும் அணைத்து கொண்டாள். இனிமேல் நானும் யாழியும் ஒரே வீட்டில் இருப்போம். முக்கில் பொண்டாட்டி என் கூட செட் ஆகிடுவாளா? மதி சிறு பிள்ளை போல கேட்க, அதான் உன் ஆயுதம் சமையல் இருக்கே, அதை போட்டு அந்த பொண்ணை சரி பண்ணிடலாம். ஆமாம், அம்மா கிட்ட சொன்ன மாதிரி என்ன செய்ய போற? நல்லா வக்கீல் பார்த்து கூப்பிட்டு போங்க. என் சொத்தை என் பேரில் மாற்ற போகிறேன். நான் ஒன்றும் அனாதை இல்லை. என் பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டு சொத்தை ஏமாற்ற முடியாது. காசுக்காக இதை கேட்க போகிறதில்ல, நான் என் அடையாளத்தை கேட்கிறேன். அப்புறம் நமக்கு ஒரு ரிசப்ஷன் வைக்கணும். ஊருக்கே நீங்களும் நானும் இன்னார் பொண்ணு இன்னார் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு காட்டணும். அப்போதான் எந்த தப்பான கேள்வியும் நம்ம மேலே வராது. அத்தை மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும். கல்யாணம் தான் பார்க்கல, ரிசப்ஷன் அவங்க இஷ்டம் போல செய்யணும். மதி சொன்னதை கேட்டு வியன் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். எத்தனை இன்பமான தருணம் இது. தாய் இல்லம் அழைத்தது ஒரு புறம் என்றால் மதி சொல்லிய அத்தனை விஷயமும் சரிதானே. சுய அன்பும் சுய மரியாதையும் முக்கியம் என உணர்ந்து பிறர் உதவியின்றி தானே தனக்கு என்று முடிவெடுத்து கொள்ளும் இந்த வெண்மதி வியனுக்கு புதியவள். முன்பும் முடிவுகள் எடுப்பாள்தான். அதிலெல்லாம் அறியாமையும் தான் பிறருக்கு சுமை, அந்த சுமை வேண்டாம், தன்னால் முடியாது, தகுதி இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மைதான் அதிகம் இருக்கும். இப்போது எடுத்த முடிவில் தான், தன் மானம், தன் பிறந்த வீடு, தன் புகுந்த வீட்டின் பெயர் மற்றும் பெருமை, என்னுடைய சொத்து அந்த கேன்டீன், அது தனக்கு அடையாளம் தரும் என தனக்கு அடையாளம் தேடிக்கொள்ளும் மதியின் முடிவுகள் புதிது. வியனின்றி கூட இனி அவள் தனியே தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து விடுவாள். அவனின் மதி மாறிவிட்டாள். அவள் இனி பட்டத்தில் சுருங்கும் தேய்பிரை அல்ல, வளர்பிறை காணும் வெண்மதி இவள். மேற்கோள்: நீங்கள் உங்களை நேசிக்கவில்லை என்றால் யாரும் உங்களை விரும்ப மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வேறு யாரையும் நேசிப்பதில் நல்லவராக இருக்க மாட்டீர்கள். நேசிப்பது என்பது உங்கள் சுயத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. ஆரலி வளர்வாள். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி. வணக்கம் நேயர்களே, இது கேள்வி பதில் பகுதி. இன்றைய கேள்வியை கேட்டிருக்கிறவங்க பவித்ரா வெள்ளையங்கிரி. உங்களோட எல்லா வலைகளையும் தாண்டி எப்படி நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் என்னை பக்குவப்படுத்தினது எப்படி அப்படின்னா, புத்தகம் வாசிச்சு, ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட புத்தகம் வாசிச்சு. அவரோட எழுத்துக்களை என்னோடய வாழ்க்கையை நிறைய மாற்றிருக்கு, நிறைய பக்குவப்படுத்தியிருக்கு. ஃப்ரீடம் ஃப்ரம் அன்னோன் அந்த புக்கோட பேர். அந்த புக் தான் என்னோடய லைஃபே என்ன அப்படின்னா, மொத்தமாக மாற்றுற புக்குன்னு சொல்லுவேன். பக்குவமே இல்லாத ஒருத்தியை பக்குவமான ஒருத்தியாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகம் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதை சரி செஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து அட்வைஸ் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் அன்னோன் புக்கை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாசிங்க. நன்றி, வணக்கம்.